ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறது எப்பவுமே ஈஸி இல்லை. ஃபேஸ் பேக் போடணும், வேக்ஸ் பண்ணணும், ஹேர் பேக் போடணும், மெனிக்யூர், த்ரெட்டிங் அது இதுன்னு நிறைய பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன். வெல்கம் பேக் டு மீரோ டியூப். ஸோ போன வீடியோக்கு ரொம்ப 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 பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துருந்தீங்க அண்ட் நிறைய வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் எல்லாருக்குமே கேர்ள்ஸ் அண்ட் நிறைய பேர் வந்து டவுன்லோட்லாம் பண்ணி வச்சிருக்கேன் சொன்னீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதோட ப்ராடக்ட் லிங்க்ஸ்லாம் நான் லேட்டாக தான் நான் ஆட் பண்ணேன். ஸோ நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வாங்குற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் அதை கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க அந்த வீடியோவில். ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே அந்த லிங்க் வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ கண்டிப்பா செக் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோல அகெயின் மேக்கப்பா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஸோ இது இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஈவெண்ட் ஒரு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி நம்ம இப்படிதான் ரெடி ஆகலாம் அப்படிங்கறத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். அண்ட் நான் வந்து இப்படிதான் நான் பண்ணுவேன். லைக் நீங்க இது இதை விட லைக் அடிஷனல் ஸ்டெப்ஸ் ஏதாவது ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத நீங்க வந்து பாக்க போறீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் பண்ண போறோம். இது பண்ணனாலே நமக்கு பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். லைக் அப்பதான் வந்து நம்ம மேக்கப் போடும் போதெல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும், லைக் பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும். இல்லைனா வந்து இந்த ஃபவுண்டேஷனும் அந்த ஃபேஷியல் ஹேரும் அப்படியே சேர்ந்து ஒரு மாதிரி ஆயிடும். ஸோ அதுக்கு வந்து இப்போ நிறைய நமக்கு எக்யூப்மெண்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ நான் என்ன யூஸ் பண்ணிருக்கேனோ நான் அது வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஸோ ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணதுக்கு எங்கிட்ட ஆல்ரெடி ஒரு கிட் இருக்கு. ஸோ இது வந்து எந்த ஸ்வீட்டோ வீட்டோ ஏதோ ஒரு பிராண்ட். ஓகே, ஸோ இது வந்து என்னன்னா கொஞ்சம் நல்லாவே ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம் ஃபேஸ் ஹேர்க்கெல்லாம். நான் வந்து இது வாங்கும் போது வந்து இது வந்து வேக்ஸ் பண்றது லைக் ஹேண்ட்ஸ் லெக்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு வாங்கினேன். ஸோ அது வந்து அட்டர் ஃப்ளாப். ஸோ இது ஃபேஸ்க்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். அண்ட் இந்த மாதிரி ஒரு மாடல் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம இது ரிமூவ் பண்ணிட்டு இன்னொன்று இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிளேட் இருக்கும். ஸோ இதுல வந்து மூணு இது லைக் ஒரு சிம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆஃப்ல இருக்கு, 0 வந்து ஆஃப் தான், 1 இருக்கும் இதுல. ஸோ 1க்கு நம்ம இப்படி மூவ் பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஆன் ஆயிடும். ஸோ இது வந்து ஈஸி தான், நம்ம ஈஸியாக கழட்டி லைக் ஒரு பேட்டரி எவ்ரிடே இல்லை பேனசோனிக் ஏதோ ஒன்று. ஸோ இந்த பேட்டரி நம்ம போட்டுட்டுனா போதும், இது லைக் என்ன சொல்கிறது வந்து பிரச்சனை இல்லை. ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கணும், ஒரு ஸ்க்ரப் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரி, உங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் எல்லாமே நான் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ நான் ஆன் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இங்கே இருக்கு. ஸோ இந்த சைடில் இருக்க ஹேர்ல நான் ரிமூவ் பண்றேன். உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன், லைக் ஜூம் பண்ணி நான் காமிக்கிறேன் எப்படி இது வந்து ஹேர்லாம் வந்து ரிமூவ் ஆயிருக்கு, எவ்வளோ ஹேர் அப்படின்ட்டு. நமக்கு ஃபேஸில் பார்த்தா வந்து ஆக்சுவலி நான் பேசிட்டே பண்றேன்னு சொல்லி நீங்க இதை திட்டாதீங்க. ஆக்சுவலி இதை பேசிக்கலாம், ரொம்ப ஒன்றும் அவ்வளோ சில்லா இல்லை. ஸோ இப்போவே பாருங்கள் உங்களுக்கு சேஞ்ச் தெரியும். இந்த சைட் மட்டுமே வந்து இந்த சைட் மட்டும்தான் நான் வந்து ஷேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கே வந்து இந்த மாதிரி இந்த குட்டி குட்டி ஹேர்ஸ் வந்து நமக்கு இருக்குது. ஸோ இதே மாதிரி நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக பண்ணலாம். ஸோ ஏன் நான் வந்து ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணியாச்சு, லைட்டாக கொஞ்சம் ஜென்டலாக வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ரொம்ப கூட்டி தேய்க்கக்கூடாது ஸ்கின்ல. சோ அவ்வளவுதான். செகண்ட் ஸ்டெப், ஃபேஷியல் ஹேர்ல ரிமூவ் பண்ணியாச்சு, இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு மூஞ்சி. சோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃபேஷியல் வந்து நம்ம பண்ண போறோம். எங்க பண்ண போறோம்? பார்லர்ல இல்ல, நம்ம வீட்டுல தான் பண்ண போறோம். சோ வீட்டுல இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வச்சுதான் நான் வந்து நான் காட்டியிருக்கேன் சோ இந்த வீடியோல. சோ அதே நீங்க வந்து பாத்துட்டு வாங்க. சோ நான் வந்து ஃபேஷியல் வந்து வீட்லயே வந்து நம்ம பண்ண போறோம். சோ இதுக்கு வந்து என்கிட்ட ஒரு கிட் இருக்கு. என்னடா கிட் கிட்டா வச்சிருக்கேன்னு பாக்காதீங்க. இதெல்லாம் நான் வாங்கி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷம் இருக்கும். ஸோ அது இன்னும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கு, ஐ மீன் இன்னும் நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த கிட் வந்து இதுதான். ஸோ இது வந்து லைக் 5-in-1 மசாஜர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதோட லிங்க்கும் உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இது இது கூட நம்ம இதுக்கு மேலே வந்து ஒன்று அட்டாச் பண்ணுவோம். ஸோ இது இதில் வந்து என்னெல்லாம் கொடுத்துருப்பாங்கன்னா 5 இது கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து இது ஒன்று, இது வந்து மசாஜ் பண்ணுறதுக்கு ஃபேஸை. இது வந்து நெக்ஸ்ட் வந்து இது வந்து என்னதுன்னா கிளென்ஸ் பண்ணுறதுக்கு இது. அதுக்கப்புறம் இது வந்து ஸ்க்ரப்புக்கு, இது வந்து சிரம் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு,
அதுக்கப்புறம் இது வந்து எதுக்குன்னா அந்த ஜேட் ரோலர் ஜேட் கரெக்டு தானே ஸோ அந்த ரோலர் வந்து லைக் ஃபேஸ்க்கு இப்போ ஒன்று ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குல்ல லைக் அந்த இது ஸோ அந்த மாதிரி இது ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி நான் இந்த கிட்டு வந்து இது மட்டும் தனியாக வாங்கலை நான் வந்து எதுக்கு வாங்கினேன்னா ஒரு கோல்டு ஃபேஷியல் கிட் நியூட்ரிடர்மோட ஒரு கோல்டு ஃபேஷியல் கிட் வாங்கும்போது அந்த கிட்டு வந்து இருந்தது ஆக்சுவலி அந்த கிட்டு ஃப்ரீ அப்படிங்கிறனால தான் வாங்கினேன் நல்லதாக இருந்தது சிஎஸ்சி ஓகே வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு நம்ம வந்து இந்த மசாஜரில் வந்து நம்ம பண்ண போகிறோம் சவுண்ட் கேட்குதா சரியா இதில் வந்து ஆக்சுவலி இதில் இது நான் சொல்லிடுறேன் ஸோ இதில் வந்து நமக்கு ஹை இருக்கும் லோ இருக்கும் ஆஃப் இருக்கும் ஸோ ஹை வந்து வச்சோன்னா லைக் ரொம்ப வந்து ஸ்பீடாக சுற்றும் ரா மில்க் வந்து நான் இதுக்கு வந்து நான் எடுத்திருக்கேன் ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்பாஞ்ச் ஆட்டர் இருக்கும் இதை நல்லா வாஷ் பண்ணிடணும் லைக் ஹாட் வாட்டரில் போட்டு ஸோ நான் வெறும் மில்க் தான் வந்து நான் எடுத்திருக்கேன் வேறு எதுவுமே நான் அது கூட மிக்ஸ் பண்ணல இந்த டைம் ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டிப் பண்ணிக்கிறேன் இது கூட நான் அப்படியே டிப் பண்ணுறேன் ஸோ டிப் பண்ணப்போ அது வந்துருச்சு ஓகே ஸோ இது கூட நம்ம வந்து இப்போ நான் ஹையில் வைக்க போகிறேன் நீங்கள் வந்து பாருங்கள் எப்படி சுற்றுது அப்படின்னு சொல்லி ஓகே லைக் இப்படி வச்சா நல்லா தெரியுதுல ஸோ இந்த மாதிரி ஸ்பீடாக வந்து சுற்றும் ஸோ நம்ம வந்து இப்படி வச்சோம்னா இப்போ வந்து நான் ஃபேஸ் வாஷ் பண்ணல ஜஸ்ட் டிஷ்யூ மட்டும்தான் நான் வந்து வச்சு இது பண்ணியிருக்கேன் பிகாஸ் வந்து இது எனக்கு கொஞ்சம் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ங்கிறனால நான் ஸ்க்ரப்புக்கு நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணுறேன் வாஷ் பண்ணாமல் ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து ராகி மாவும் அப்புறம் கொஞ்சம் கர்டு வந்து மிக்ஸ் பண்ணி நான் வச்சிருக்கேன் ஓகே ஸோ இது வந்து லைக் ரொம்ப 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 எஃபெக்டிவ் ஆன ஸ்க்ரப் ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்க்ரப்புக்கான வந்து அந்த இதை வந்து பார்ட்டை வந்து நம்ம வந்து இதில் பிளேஸ் பண்ணிடலாம் ஸோ இதுக்கு வந்து இந்த இதுதான் ஸோ நான் வந்து பிளேஸ் பண்ணிட்டேன் ஸோ உங்களுக்கு தெரியுதா யா ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்குள்ளே லைக் டிப் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நான் ஒரு ஒரு டிப் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஓரளவுக்கு இப்படி முக்கி எடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து இப்படி இந்த மாதிரி நம்ம வந்து ஃபேஸ்க்கு வந்து நம்ம பண்ணலாம் நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன் உங்களுக்கு பார்த்தாலே ஒரு விசிபிள் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஸோ கோகோனட் ஆயில் வச்சு நான் வந்து மசாஜ் பண்ண போறேன் இது வந்து ஆர்கானிக் ஸோ இப்போ வந்து நம்ம ஃபேஸ் பேக் அப்ளை பண்ண போறோம் அதோட முடிஞ்சது நம்ம ஃபேஷியல் ஸோ இதுக்கு வந்து நான் கேரட் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கடலமாவை வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ இதில் வேற எதுவுமே ஆட் பண்ணல ஸோ நான் இதை அப்படியே அப்ளை பண்ண போறேன் பிகாஸ் எப்பவுமே வந்து ஃபேஸ் பேக் வந்து கொஞ்சம் நம்ம ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம எடுத்து பண்றோம்னா கொஞ்சம் ஹைட்ரேட்டிங்காக இருக்கும் கொஞ்சம் ஸ்கின் ஸோ யா நீங்களே பாருங்க எவ்வளோ க்ளோவாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சீரியஸாக ஹைலைட்டர் எதுவுமே போடல எதுவுமே பண்ணல த்ரெட்டிங் ஹேர் கட் இது கூட நீங்க பண்ணிக்கலாம் ஸோ த்ரெட்டிங் ஹேர் கட்லாம் ஹேர் வந்து இப்போதான் எனக்கு வளர்ந்துட்டு இருக்கு ஸோ நான் வந்து பண்ணுற ஐடியா இல்லை நீங்க கட் பண்ணனாலும் ட்ரிம்மாவது பண்ணிக்கலாம் இந்த ஸ்பிளிட் ஹேண்ட்ஸ் அதெல்லாம் நீங்க ட்ரிம் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் நான் வந்து எதுவும் பண்ணல ஸோ இதெல்லாம் நம்ம சைடில் வச்சுக்கலாம் நம்ம எப்படி பண்ண போறது கிடையாது இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா லைக் நம்ம ஹேர் மாஸ்க் வந்து ஏதாவது ஒன்று அப்ளை பண்ண போறோம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பாருங்க பனானா ஹேர் மாஸ்க்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா ஒரு பனானா அப்புறம் வந்து கொஞ்சம் ஹனி ஆக்சுவலி ஹனி போட்டால் ரொம்ப ஒயிட் ஆகாது நீங்க ஒரு ட்ராப் போடுறதுனால ஒன்றும் பெருசாக எஃபெக்ட் இருக்காது அண்ட் ஆல்சோ வந்து ஆல்மண்ட் ஆயில் வந்து நான் கொஞ்சம் யூஸ் பண்ண போறேன் இந்த மூணு மட்டும்தான் நான் பண்ண போறேன் மூணு போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி அந்த பேஸ்ட்டை வந்து ஹேர்ல அப்ளை பண்ணிட்டு அது கொஞ்சம் இதானதுக்கு அப்புறம் நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டோம்னா சூப்பராக நம்ம ஹேர் ஆயிடும் ஸோ
நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து வாக்ஸ் பண்ண போறோம். சோ வாக்ஸ் வந்து கைக்கு மட்டும் பண்ணா போதும், லைக் ஃபுல் சுடி அந்த மாதிரினா லைக் லெக்ஸ்க்கு பண்ணணும் அவசியம் இல்ல. வேணும்னா அது உங்க இஷ்டம். சோ நான் வந்து கைக்கு மட்டும் தான் பண்ண போறேன். சோ நான் என்ன இதுல பண்ணிருக்கேன், நீ என்ன பண்ணிருக்க அப்படிங்கறது நீங்க பார்த்து வாங்க. சோ யா நான் வந்து வாஷ் பண்ணிட்டேன், லைக் பேக்ஸ் வந்து ஃபுல்லா முடிச்சிட்டேன். சோ தட்ஸ் இட். சோ தி லாஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா மெனிக்யூர் அண்ட் பெடிக்யூர். சோ ஆஃப் கோர்ஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் சோ நான் எப்படி பண்ணிருக்கேன் அப்படிங்கறத நீங்க பாத்துட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் நெயில் கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து நெயில் பாலிஷ் ரிமூவர் வச்சு நான் ஃபுல் நெயில் பாலிஷ் கையில் இருக்கிற எல்லாமே நான் வந்து நான் ரிமூவ் பண்ண போகிறேன். அப்புறம் நம்ம நார்மலாக ஒரு ஷாம்பு எடுத்து நம்ம சும்மா தண்ணியில் போட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம வந்து நம்மளோட ஹேண்ட்ஸை வந்து ஒரு ஒரு 10 minutes சோக் பண்ணி வச்சிட்டோன்னா அதுக்கு வந்து நம்ம ஹேண்ட்ஸில் இருக்க டர்ட்லாம் போய் நல்லா க்ளீனாக இருக்கும். ஸோ இது மட்டும் தான் நான் வந்து பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து லைக் இந்த ப்ரௌன் சுகர் எடுத்து நம்ம அது கூட வந்து ஹனி சேர்த்துட்டு இல்லைனா ஆல்மண்ட் ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஹேண்ட்ஸில் போட்டு ரப் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஹேண்ட்ஸ் வந்து ஸ்க்ரப் மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப நல்ல ரிசல்ட்டும் இருக்கும். Thank you so much for watching this video guys, and உங்களுக்கு இன்னும் நிறைய grooming tips தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நீங்க இன்னும் subscribe பண்ணலனா subscribe பண்ணிருங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் நீங்க பாக்குற ஒவ்வொருத்தரும் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ டாடா.